மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் திரைமுரசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் காலங்காலமாக பல சூப்பர் ஹிட் படங்களை தந்த சூப்பர் தயாரிப்பு நிறுவனம் இப்போ சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற நடிகரை தயாரிக்க இருக்காங்க. ஏற்கனவே இந்த நடிகரை வச்சு பல ஹிட் படங்களை கொடுத்துருக்க இந்த நிறுவனம் அந்த வரிசையில் இன்னொரு படத்தையும் இயக்க இருக்காங்க. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருந்துட்டு வர்றவர் நடிகர் விஜய். இவர் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாக்கிட்டு வர்ற லியோ படத்துல நடிச்சிட்டு வராரு. சென்னையில படப்பிடிப்ப விறுவிறுப்பா நடத்திட்டு வர்ற இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ சார்பா எஸ் எஸ் லலித்குமார் தயாரிக்கிறாரு. இந்த நிலையில நடிகர் விஜய் நடிக்க இருக்கிற அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி தமிழ் சினிமாவோட பழமையான மற்றும் பாரம்பரியமான தயாரிப்பு நிறுவனமான சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் விஜயோட அடுத்த படத்தை தயாரிக்க இருக்காங்க. இதை பற்றி சொல்லியிருக்கிற ஜித்தன் ரமேஷ் விஜயோட அடுத்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாவும் அதுக்காக நிறைய இயக்குநர்கள் கிட்ட கதை கேட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அதிகபட்சமாக இந்த வருஷமே தொடங்க வாய்ப்பு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கிறாரு ஜித்தன் ரமேஷ். இது உறுதியாகிற பட்சத்தில் பூவே உனக்காக, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், ஷாஜஹான், திருப்பாச்சி, ஜில்லா போன்ற ஹிட் வரிசை பட்டியலை தொடர்ந்து விஜய் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கூட இணைகிற 7வது படமாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரஜினி படம் அடிக்கடி வருதோ இல்லையோ, ஆனால் பழைய ரஜினி பட டைட்டிலில் பல படங்கள் அடிக்கடி வந்துட்டு தான் போகுது. அந்த வகையில் இந்த முன்னணி நடிகரும் ரஜினி பட டைட்டிலில் நடிச்சிட்டு வராரு. இப்போ அந்த படத்துலேருந்து ஒரு புது அப்டேட் வெளியாகியிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ மாவீரன் படத்துல நடிச்சிட்டு வராரு. தமிழ் மற்றும் தெலுங்குல தயாராக இருக்கிற இந்த படத்தை இயக்குனர் மடோனா அஸ்வின் இயக்கிட்டு வராரு. அதிதி சங்கர் கதாநாயகியா நடிச்சிட்டு வர்ற இந்த படத்துல சரிதா, யோகி பாபு உள்ளிட்ட நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இயக்குனர் மிஷ்கினும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இருந்து ஏற்கனவே பரத் சங்கர் இசையில உருவான ஒரு பாடல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருந்தது. இப்போ மாவீரன் படத்தோட படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிற நிலையில இப்போ ஒரு புது அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த படம் வர ஜூலை 28ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இந்த படத்தை முன்னணி தயாரிப்பு நிறுவனமான ரெஜைன் மூவிஸ் தமிழ்நாடு முழுக்க வெளியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா நடிச்சு பான் இண்டியா திரைப்படமாக உருவாகிட்டு வர கங்குவா படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கு. விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடத்திட்டு வர இந்த படம் நாளுக்கு நாள் வேகம் எடுத்து இருக்கு. இந்த நிலையில் படப்பிடிப்பு சம்பந்தமாக ஒரு புது அப்டேட் வெளியாகி இருக்கு. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்டு வர படம் கங்குவா. ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகிட்டு வர இந்த படத்தில் பாலிவுட் நாயகி திஷா பத்தானி கதாநாயகியாக நடிச்சிட்டு வராங்க. யோகி பாபு, கோவை சரளா, ஆனந்த்ராஜ், ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வராங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் உருவாகிட்டு வர இந்த படம் 3D முறையில் 10 மொழிகளில் வெளியாக இருக்கு. சமீபத்தில் இந்த படத்தோட டைட்டில், ப்ரோமோ, டீசர் வெளியாகி 3.5 மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில கங்குவா படக்குழுட்ட இருந்து ஒரு புது தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி கங்குவா படக்குழு ஏற்கனவே 50% படப்பிடிப்பை முடிச்சிருக்கிற நிலையில மீதம் இருக்கிற படப்பிடிப்பை இன்னைக்கு கேரளாவில் தொடங்கியிருக்காங்க படக்குழுவினர். ஏற்கனவே 2 தடவை இணைஞ்ச இந்த இயக்குனர் நடிகர் கூட்டணி இணைஞ்ச 2 தடவுமே பார்த்தீங்கன்னா தவறாமல் பிளாக் பஸ்டர் ஹிட் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த இயக்குனரோட அடுத்த படைப்பு என்ன அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது மீண்டும் அதே கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அடுத்த படம் என்ன வாங்க பார்க்கலாம். விஷ்ணு விஷால் கதாநாயகனா நடிச்சு கடந்த 2014ஆம் வருஷம் வெளியான படம் முண்டாசுப்பட்டி. இந்த படம் மூலமா அறிமுகமானவர் இயக்குனர் ராம்குமார். இந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் விஷ்ணு விஷால வச்சு ராட்சசன் படத்தை எடுத்திருந்தாரு. கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது. இதை தொடர்ந்து இயக்குனர் ராம்குமார் நடிகர் தனுஷை வச்சு இயக்க போறதா
செய்தி வெளியாகி இருந்த நிலையில இப்போ அவரோட அடுத்த படத்துக்கான தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இயக்குனர் ராம்குமார் மறுபடியும் நடிகர் விஷ்ணு விஷால வச்சு ஒரு புது படத்தை இயக்க இருக்காராம். எமோஷனல் ஃபேண்டசி என்டர்டைனர் பாணியில உருவாக இருக்கிற இந்த படம் மலை பிரதேச பகுதிகள் பக்கம் நடக்கிற கதையா அமைய இருப்பதா சொல்லப்படுது. அடுத்த மாசம் படப்பிடிப்ப தொடங்க இருக்கிற இந்த படம் நடிகர் விஷ்ணு விஷாலோட 21வது படம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். சினிமால நடக்கக்கூடிய பல விறுவிறுப்பான செய்திகளை இந்த சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல வாங்க பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் திகில் திரைப்படம் இன்சிடியஸ். 2010 வெளியான இன்சிடியஸ், 2013 வெளியான இன்சிடியஸ் சாப்டர் 2, 2015 வெளியான இன்சிடியஸ் சாப்டர் 3 மற்றும் 2018 வெளியான இன்சிடியஸ் தி லாஸ்ட் கீ. இதைத் தொடர்ந்து 5 பாகமாக உருவாகியிருக்கிற படம் இன்சிடியஸ் தி ரெட் டோர். வர ஜூலை மாதம் திரைக்கு வர இருக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு வெளியிட இருக்காங்க படக்குழுவினர். உலக அளவில் முன்னணி இயக்குநர்கள் பட்டியலில் ஒருத்தராக இருப்பவர் மார்டின் ஸ்கார்சிஸ். இவர் இயக்கத்தில் வெளியான தி ஐரிஷ் மேன் படத்தை தொடர்ந்து இப்போ கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் மூன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு. இந்த நிலையில் இந்த படத்தோட ரன் டைமா 3:26 அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். தெலுங்கு நடிகரான அனில் அக்னிநேனி நடித்து உருவாகி இருக்கிற படம் ஏஜென்ட். இந்த படத்தில் மலையாள சினிமாவோட முன்னணி நட்சத்திரமாக இருக்கிற நடிகர் மம்முட்டி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இயக்குனர் சுரேந்தர் ரெட்டி இயக்கியிருக்கிற இந்த படம் வரும் 28 வெளியாக இருக்க நிலையில் இப்போ இந்த படத்திலிருந்து ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினிஃபிளிக்ஸ். ஓடிடி தளங்களில் என்னென்ன திரைப்படம் என்னைக்கு வெளியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த சினிஃபிளிக்ஸ் செக்மெண்ட்டில் வாங்க பார்க்கலாம். நிவின் பாலி கதாநாயகனா நடிச்சு இயக்குனர் ராஜீவ் ரவி இயக்கத்துல கடந்த மாசம் வெளியான படம் துறமுகம். இந்த படத்துல தர்ஷனா ராஜேந்திரன், ஜோஜு ஜார்ஜ், அர்ஜுன் அசோகன், பூர்ணிமா இந்திரஜித் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஷா அப்பாஸ் அமன் இசையமைச்சிருக்காரு. கடந்த மார்ச் மாசம் 10 வெளியான இந்த படம் வர 28 சோனி லைவ் தளத்துல வெளியாக இருக்கு. இயக்குனர் பவன்குமார் இயக்கத்தில் கடந்த 2016 கன்னடத்தில் வெளியான படம் யூடர்ன். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை 2017 மலையாளத்தில் கேர்ஃபுல் அப்படிங்கிற பேரில் எடுத்த இயக்குனர் பவன்குமார் கடந்த 2018 சமந்தாவை வச்சு தமிழ் மற்றும் தெலுங்குல யூடர்ன் அப்படிங்கிற பேர்லேயே எடுத்திருந்தார். இந்த நிலையில் இப்போ இயக்குனர் ஆரிஃப் கான் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காரு. அலையா கதாநாயகியா நடிச்சிருக்கிற இந்த படம் வர 28 G5 தளத்துல வெளியாக இருக்கு. என்ன நேர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.